எங்கள் வீட்டு தோட்டம், இந்த ரோஸ் வந்து பட்டன் ரோஸ் மாதிரி சின்ன சின்னதாக பூக்கும், அதுலேயும் நிறையா மொட்டு விட்டுருக்கு. இது வந்து நித்தியமுல்லை மாதிரியான செடி. இந்த ரோஸும் பெருசாக வரும், இதுவும் நிறைய பூத்துருக்கு. இந்த ரோஸும் இது மல்லிகை, இன்னும் 2 மாதம் கழித்து பூக்கும் மல்லிகை. செம்பருத்தி, இது இன்னொரு பட்டன் ரோஸு, இது ரெண்டும் மருதாணி. இது வந்து இந்த பூ. இந்த ரோஸ் தான் அவ்வளோ பெருசு பூக்கும், பயங்கர பெருசாக பூக்கும் இந்த ரோஸு. இங்கே பாருங்கள் இலை சைஸை பாருங்கள், ரோஸ் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெரிய ரோஸாக பூத்துருக்கு பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் அந்த இலை தெரியுது பாருங்கள், இந்த இலை, இந்த இலை இத்தனோண்டு தான் இருக்குது பாருங்கள், ஆனால் ரோஸ் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அவ்வளோ பெருசாக இந்த செடி தான் அவ்வளோ பெரிய ரோஸ் கொடுக்கும். பக்கத்துலேயே இருக்கிறதுனால நிறைய காப்பித்தூள், டீத்தூள்னு நிறைய இங்கே தான் ஊற்றுவேன், அரிசி கழிஞ்ச தண்ணி எல்லாம் இந்த டோர் பக்கத்துலேயே இருக்கிறதுனால. அதனால் இது மட்டும் கொஞ்சம் ரொம்ப பெருசாகவே வரும் இந்த ரோஸ் எப்பயுமே.